ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தொடர்வண்டி உணவக பணிகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீடு, அமைச்சர் சுரேஷ் பிரபு தகவல். தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதையே சுரேஷ் பிரபுவின் நிதிநிலை அறிக்கை காட்டுவதாக இளங்கோவன் புகார். பெண்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் மனதில் வைத்து உருவாக்கிய தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை என தமிழிசை கருத்து. அரியலூர் அருகே கையூட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட பொறியாளருக்கு 7 ஆண்டுகள் சிறை, 50,000 ரூபாய் தண்டம். நாங்குநேரியில் பேருந்துகள் நிற்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியல், 60 பேர் கைது. நீதிமன்ற வளாகத்தில் கையெறி குண்டு வீசப்பட்டதை கண்டித்து சேலத்தில் வழக்குரைஞர்கள் போராட்டம். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை வழங்கி அதிகாரிகள் நாமக்கல்லில் பரப்புரை. புயலால் பாதிக்கப்பட்ட பிஜி தீவுக்கு உணவுப் பொருள், மருந்து உள்ளிட்ட 40 டன் உதவிப் பொருட்களை அனுப்புகிறது இந்தியா. காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் காவல்துறை நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதி ஒருவர் கைது. இந்தியாவில் நடைபெறும் 20 ஓவர் மட்டைப்பந்து போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்கும் என தகவல். ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.